அண்ணன் முதல்ல மன்னிக்கணும், நான் இன்னொரு நிகழ்ச்சியில் இருந்தேன். காலையில் இயக்குனர் கூப்பிட்டாரு. ஆமாம் ஆமாம், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இருக்கு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய மரியாதைக்காக நான் இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். காலையில் இயக்குனர் கூப்பிட்டாங்க, அப்போது என்னால் வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திரும்பவும் மதியம் ஞாபகப்படுத்தினார், இல்லை சார் நான் நடித்த படத்துக்கு விட இப்போ நடிக்காத படத்துக்கு தான் நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் என்னை மதித்து கூப்பிட்றவங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி மதித்து கூப்பிட்றவங்களுக்கு நான் அந்த இடத்துல நான் போய் நின்றுருவேன் அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட் மினிட்டில் சொன்ன உடனே அதற்காக ஓடி வந்தேன். அண்ணன் வந்தோடனே கேட்டார், பட்டு வேட்டி சட்டையில் வந்திருக்கு, அடுத்த நிகழ்ச்சி ரெடியா அப்படின்னாரு. ஆமாண்ணே, இதை முடிச்சுட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கு, பட் இருந்தாலும் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு. என்ன இல்லை, எங்களுக்கெல்லாம் உங்களோட சேர்ந்து உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குது இல்லை, அதுவே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அதனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திரைத்துறையை சார்ந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். மயிலாஞ்சி படத்துடைய லைன் என்னன்னு கேட்டேன், வரும்போது தான் இயக்குனர் சொன்னார் இந்த மாதிரி அபியூஸை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. சொன்ன மாதிரி இந்த ஒரு படத்தை எடுத்ததுனால வந்து உடனே அதுக்கு அதற்கான விடுவு காலம் கிடச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் அதை பார்த்து அவர் சொன்ன மாதிரி இது ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன் உதாரணமாக, முதல்ல இப்படி தன்னுடைய மகளை வச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறோம்னா அதை ஹேண்டில் பண்ணுற விதமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அதற்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் இயக்குனர் கொடுக்கணும். ஏன்னா பெண்ணியம் பேசிய பெரியார் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம், இன்னும் அதற்கான விடை வந்து, பெண்ணியத்திற்கான விடை வந்து, பெண்களுக்கான முழு சுதந்திர பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம நிறைய வந்து யூடியூப், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் பார்த்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் செய்தி தான், அதை பற்றி பேசுகிறேன்னா இன்னைக்கு பார்த்தோம் சிரித்தோம், அதுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறா, யார் வந்து இதை ஷேர் பண்ணுறா, இதில் எவ்வளோ மில்லியன்ஸ் நமக்கு வருது, அதோடு முடிஞ்சு போச்சு அன்னைக்கு நாள், அதை அப்படியே மறந்துடுறோம். யோசிச்சு பாருங்க, அம்ஜி கரையில் ஒரு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை, ஒரு பிளம்பரு, ஒரு வயசான 75 வயசு கிழவன், வாட்ச்மேனு, கிட்டத்தட்ட 7 பேர் 7 மாதமாக அந்த குழந்தைய பாடப்படுத்தி, அது அவ்வளோதான், அது ஒரு நியூஸ் மணிப்பூரில் நடந்தால் அது ஒரு நியூஸ் அவ்வளோதான். அதை அவர் சொன்ன மாதிரி அதை கரெக்டாக நீங்கள் வந்து பேரரசு சார் சொன்ன மாதிரி செய்தித்துறையை சார்ந்த நண்பர்கள் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மற்ற படங்கள், பெரிய படங்கள் ஜெயிக்கிறதுலாம் தானாக ஜெயிச்சிடும், ஆனால் இந்த மாதிரி படத்தை கண்டிப்பான முறையில் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து அவங்க வந்து அதை பார்த்து அதற்கான கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்காங்க எல்லா துறையிலையுமே சரி, நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் கிராமங்களில் பாருங்கள், சாயங்காலம் 6 மணிக்கு பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு 6-5 வரலைன்னா வகுத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க எத்தனையோ பேரண்ட்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது, சென்னையில் இந்த மெட்ரோபாலியன் சிட்டியே வந்து மாறிடுச்சு. சென்னை, பெங்களூர், பாம்பேலாம் என்ன கேட்டால் நைட்டு வேலைக்கு போகிறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க, என்ன ஏது கேட்டால் லிவிங் டுகெதருங்கிறான். அந்த இதெல்லாம் வந்துருச்சு. இப்போது 6 மாதம் ஒன்றா இருக்கான், உனக்கு பிடிச்சா நான் இருப்பேன், எனக்கு பிடிச்சா நீ இருப்பேன், உனக்கு பிடிக்கல நீ போய்க்கு, எனக்கு பிடிக்கல நான் போய்க்கு, அப்படி ஆயிடுது. உலகத்திலேயே ஆண்களை விட அதிகமான வலியை தாங்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவர்களை போற்ற வேண்டிய நாடு கண்டிப்பாக வந்து இந்தியா வந்து முதலிடத்தில் இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா கண்ணியம் மிக்க நாடாக வந்து நம்மளுடைய நாடாக இருக்க வேண்டும், அதில் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும். பெண்களுக்கு அதற்கான முழு உரிமையும் சுதந்திரமும் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி அதற்கான விடிவு காணக்கூடாது, அது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு போராட்டம் தான். பட் அதற்கான முயற்சிகள் நான் முன்னாடி வந்திருந்தேன் அந்த பாடலை பார்த்துருப்பேன். ஏன்னா அவர் பொண்ணை வச்சு நடிக்க வச்சிருக்காருன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியும், ஒவ்வொரு மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படின்னு. ஏன்னா பசங்களை பெற்ற தாய் தகப்பனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, அதாவது அவுத்து விட்ட கோழி மாதிரி எங்கே வேணாலும் போகும், எத்தனை மணிக்கு வேணாலும் வரும். சேவல் சேவல் கோழி ரெண்டு ஒன்று தான், அண்ணன் தம்பியே தானே, அக்கா தங்கச்சியா, சரி ஓகே மன்னிக்கிறோம். இவ்வளவு தூரம் நல்லா பேசிட்டு ஒன்னு விட்டுப்பட்டேன் பாத்தீங்களா.
இது தலைப்பா வந்துடாம. அதனால அதனால அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்போ வேணாலும் போக எங்கேனாலும் பிழைச்சிக்கலாம். ஆனால் பெண்களை வந்து நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட முதல்ல குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணுங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன நடந்தாலும் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே செல்ஃபோனை கையில் எடுத்தா எதுக்காக பொண்ணு செல்ஃபோன் கையில் எடுக்கிறா என்ன பேசுகிறா, ஏன்னா அந்த டேட்டிங்கிற விஷயம்லாம் வர்றது அப்படி தான். அப்படி வாட்ஸ்அப் ட்விட்டரில் அழகான மூஞ்சிய பெயிண்டிங் பட்டிங் டிங்கரிங்லாம் பார்த்து ஒரு ஃபேஸ் போட்டு அதுக்கான ஒரு நாலு வார்த்தை லட்டு மாதிரி போட்டு எழுதுறான், காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறான், இன்றைக்கி என்னுடைய பர்த்டே பார்ட்டி வாமா போவோம் அப்படிங்கிறான். அந்த பொண்ணு நம்பியும் சரி இன்றைக்கி வந்து நம்மளுடைய நண்பன் நம்முடைய தோழன் நம்முடைய காதலன் கூப்பிட்றானே பர்த்டே பார்ட்டிக்கு நம்மளை மதிச்சுன்னு சொல்லி வீட்டில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வண்டியில் ஏறி உட்காடுறா. வண்டியில் ஏறி உட்காந்த கொஞ்சம் தூரம் ஒரு பத்து தெரு தாண்டினோடனே வண்டி ஒரு இருட்டறை ஒரு இருட்டு இடத்துல நிற்கிது, அங்கே ரெண்டு பேர் ஏறுறான். கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸுமா சர்ப்ரைஸ் உனக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தாண்டி இன்னொரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் நிற்கிது, உள்ளே ஒரு ஆறு பேர் இருக்கான். அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்துனதுக்கு போனதுக்கப்புறம் பண்ணி என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த போதையை தான், அந்த ஒரு நிமிடம் அந்த போதையால் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். எல்லா விஷயத்தையுமே தாய் தகப்பன்ட்ட குழந்தைகள் ஷேர் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லி, அனாதைகளின் அன்னையாகவும் ஏழைகளின் நண்பனாகவும் கலையை வளர்ப்போம் பெண்ணியம் காப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.